இவங்க 21ல ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீற்றுடைய விளக்குன்னு சொல்லிட்டு இதோட 3 வருஷம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அவர் வந்து ஒரு ஜாதி பேரை சொல்லி ஒருத்தரை திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும் பொழுது சொல்றாரு, இதற்கு பின்னாடி பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு நடு ரோட்ல வந்து பெண்களையும் ஆண்களையும் இந்த கல்ச்சரை மறந்து கூத்தாட வைக்கிறது தான் காரணம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரோட்ல நின்று ஆடுறதும் டாஸ்மாக்ல வாங்கி குடிக்கிறதும் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா, இந்த நாட்டுல உள்ள ஒரு பெண்கள் கூட ராத்திரிக்கு மது இல்லாமல் தூங்க முடியாது. எனக்கு 1000 ரூபாய் வேண்டாம், ஃப்ரீ பஸ் கொடுக்காத, என்னுடைய வாழ்வாதாரத்தை நீ மேம்படுத்துன்னு சொல்லக்கூடிய நாள் கண்டிப்பாக வரும்னு நான் நம்புறேன். தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து வர மாணவர்களுக்கும், அதே மாதிரி அவங்களோட தந்தை வந்து வெளிநாட்டுல பணிபுரிஞ்சிட்டு இருந்தா அந்த மாணவர்களுக்கும் 50% வந்து அவங்களுடைய கல்வி தொகையை வந்து கம்மி பண்றதா சொல்லியிருக்காங்க. அது எதனால மேம் இங்க பண்ணாம ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்றாங்க? இல்ல, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி அண்ணா யூனிவர்சிட்டியோட கிண்டி கேம்பஸ்ல என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ஆர்ஐ கோட்டா இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும், ஆனா அதுக்குள்ளாரையே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றவங்களோட சில்ட்ரனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி கோட்டா இருக்கு. அதுல ஒரு 5% கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம கண்ட்ரியை விட அண்டர் டெவலப்டா இருக்கிற கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு 1% இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கோட்டா அப்படின்னு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் காஸ்டே பாத்தீங்கன்னா 25,000 ரூபீஸ். ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் வாங்கணும்னாலே 25,000 ரூபீஸ் ஆகும். ஃபீஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ்ல 10 times ஜாஸ்தியா இருக்கு. நான் 10 times சொல்றது ரொம்ப கம்மி, ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோட ஃபீஸே வந்து மேக்சிமம் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்டுக்கே 60,000 ரூபீஸ் தான். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 30-35,000 தான் ஃபீஸ் இருக்குது. ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் 1 lakh வரைக்கும் ஃபீஸ் இருக்குது, மற்ற எல்லாருக்குமே ரொம்ப கம்மி தான். இப்போ ஒரு 35,000 இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸ் படிக்கிறான், அவன் அப்ராட்ல இருந்து வரான்ற ஒரே ரீசனுக்காக 3.5 lakhs, 6 lakhs. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா 6.5 lakhsக்கு மேல இப்ப வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த அட்மிஷன்ஸ் வந்து கம்மி ஆகுது. வேகன்சிஸ் இன்னும் இருக்கு, ஏன்னா நீங்க இன்னைக்கு செய்தியை பார்த்துருப்பீங்க, அதை திரும்பவும் ஃபில் பண்றதுக்குள்ள வேலைகள்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து யோசிக்கணும், அவங்களும் இந்தியன்ஸ் தான். என்ஆர்ஐ அப்படின்னு நீங்க சொன்னாலும் அப்பா வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க, பிள்ளைங்க அவங்க ஃபேமிலி இங்க இருப்பாங்க, இல்லைன்னா அங்கிருந்து இங்க வந்து படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றவங்க அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இங்க இருந்து லோவர் இன்கம் குரூப் அண்ட் லோவர் மிடில் இன்கம் குரூப் பீப்புள் தான் நிறைய போய் படிக்கிறாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கும் அஃபோர்டபுளா இருக்கணும். ரெண்டாவது, இந்த வேகன்சிஸ் வருது, இந்த வேகன்சி இதுல மட்டும் வர வேகன்சி இல்லை, நீட் மூலமா மெடிக்கல் சீட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபீஸ் கிட்டத்தட்ட வந்து 25 lakhsக்கு மேல அப்ராடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு என்ஆர்ஐ கோட்டாக்கு. அதனால அந்த வேகன்சிஸ் இருக்குது. எவ்ரி இயர் நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 350 சீட்டு தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இந்த வருஷமே 350 சீட்டு கடைசியில மிச்சமாகி அது திரும்ப வந்து நம்ம திரும்பவும் வந்து நார்மல் கவுன்சிலிங்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணாங்க. ஸோ அப்ப இதுக்கு என்ன ரீசன் ஐடென்டிஃபை பண்ணும் போது எக்ஸார்பிடன்ட் ஃபீஸ் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணதுனாலதான் இத கம்மி பண்ணிருக்கிறாங்க. கண்டிப்பா இதை கம்மி பண்ணணும். அப்பயும் அவங்க பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து கம்மி பண்ணல, ஏன்னா இங்க மேக்சிமம் சிஎஸ்சி ஐடிக்கு தான் வராங்க, மத்தவங்களுக்கு கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த வருஷமும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல எல்லா கல்லூரிகள்லையும் பெருமளவு நிரம்பி இருக்கிறது அப்படின்னா அந்த சிஎஸ்சியும் ஐடி சீட்டு மட்டும்தான் அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா இந்த மக்களுக்கு கல்வியாளர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேரு தவறான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சிஎஸ்சி வந்து பூம் ஆயிட்டே இருக்கு, ஐடி பூம் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவர்களுக்கு சொல்ல மறந்த விஷயம் என்னன்னா அதற்கு ஈக்குவலா கோர்சஸுக்கும் நிறைய இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீ எதை வேணா படி, அதோட சேர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் போது உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு ஆட்டோமொபைல் எடுத்துக்கிறீங்க,
இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம், இங்க ஆட்டோமேட்டிக் கார்ஸா இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும் படிக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும், நீ மெக்கானிக்கல் படி, சிலபஸ்லயே வந்து மெக்கட்ரானிக்ஸ்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம், அதோட வந்து ஆட்டோமொபைல்ஸ் சேர்க்கிறோம், இந்த மாதிரி புது விஷயங்களை படி, அதோட சேர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸையும் படி, அப்ப உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு இந்த ஃபீஸை கம்மி பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கோருக்கு மக்கள் நிறைய பேர் போகாம இருக்கிறதும் இந்த ஃபீஸை கம்மி பண்ணதோட ஒரு ரீசன். ஆனால் என்னைக்குமே நம்ம தெரிஞ்சுக்கணும், கோர் இருக்கிற வரைக்கும் தான் எந்த ஒரு பிஸ்னஸுமே இருக்கும். நீங்க எப்ப சர்வீஸ் பண்ணுவீங்க, ஒரு ஹார்ட்வேர்னு ஒன்று இருந்தாதான் அதுக்கு சாஃப்ட்வேர்னு ஒன்று தேவைப்படும். ஹார்ட்வேரே இல்லாத நீங்க போயிட்டீங்கன்னா எப்படி நீங்க சாஃப்ட்வேருக்குள்ள போவீங்க? ஸோ ஒரு கோர் பிஸ்னஸ் இருந்தாதான் அதோடைய சர்வீஸுக்காக இன்னைக்கு நமக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படுறாங்க. அப்ப இதை இந்த பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். கண்டிப்பாக இந்த ஃபீஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது இந்த 24-25 அட்மிஷன்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். இந்த மாற்றம் வந்து தமிழக அரசுடைய முயற்சியா மேம்? தமிழக அரசுடைய முயற்சியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எப்பொழுதுமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து கல்வியாளர்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ளார சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அகாடமிக் கவுன்சில் இருக்கும், போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்கும். அப்ப எனக்கு வந்து வேகன்சி வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் 199-200 வரைக்கும் உள்ள கட் ஆஃப்லயே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த என்ஆர்ஐ கோட்டா முடிஞ்சு அதுல பேலன்ஸ் இருந்து திரும்பவும் வராங்கன்னு வச்சுக்கோங்க, இது எப்ப தெரியும் அப்படின்னா கடைசியில தெரியும். அப்ப ஒரு 160 கட் ஆஃப்ல, 150 கட் ஆஃப்ல ஒரு ஸ்டூடெண்ட் திரும்பவும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போறான்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு பெரிய ஜெல்லிங்க் ஒரு இஷ்யூவே இங்க நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு லேயர்ல இருப்பாங்க, இந்த லாஸ்ட்ல வர்றவங்க இன்னொரு லேயர்ல இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரையும் மேட்ச் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மார்க்கை வச்சு பிரிக்க கூடாதுன்னு சொன்னால் கூட நீங்க வந்து டீச்சிங் மெத்தடாலஜில இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்ல இருந்து எல்லாமே அவங்க படிக்கக்கூடிய விதத்தை வைத்து மாறும். அப்படி மாறும்போது இந்த ரெண்டு பேரையும் நம்ம வந்து ஜெல் பண்ணவே முடியாது. ஸோ அப்ப வந்து இந்த இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. அது அகாடமிக் கவுன்சில், சிண்டிகேட், செனட் எல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த முடிவை எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீட் இஷ்யூ பல வருஷமா நடந்துட்டு இருக்குது. இதுல வந்து கொஞ்சம் பேர் நீட் சரி அப்படின்னும் கொஞ்சம் பேர் நீட் சரியில்லை அப்படின்றது பொதுமக்கள் கருத்து, பொலிட்டீஷியன்ஸ் கருத்து, பிளஸ் இது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இப்ப வந்து கையெழுத்திடும் இயக்கம் அப்படின்னு வந்து திமுக சைட்ல உதயநிதி அவர்கள் ஆரம்பிச்சாரு. ஸோ அதுவும் ஒரு ஃபெயிலியரா தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து இதுக்கு சொல்யூஷன் கிடையாது, பிகாஸ் கோர்ட் வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க. பிளஸ் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க விட்டீங்கன்னா தே வில் ஸ்டடி அண்ட் தே வில் கெட் தட் அப்படின்றத ஒரு சைட் சொல்றாங்க. அதுக்கு சில குழந்தைகள் வந்து அதுக்கு ஆயத்தமாவும் இருக்காங்க, வி வில் டூ தட் அப்படின்னு. அப்போ நடக்காது அப்படின்னு கோர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க கையெழுத்துக்கம் அப்படின்னு தொடங்குது, படிக்கிற அந்த குழந்தைங்களோட மைண்டே அதை டைவர்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ இல்ல, ஆக்சுவலா இது வந்து பப்ளிக் கிட்ட தப்பாக புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். ஏன்னா கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க, இவர்கள் போட்ட கேஸுக்கு இல்ல நம்ம இதை தள்ளுபடி பண்ண முடியாது, ஜனநாயக நாட்டுல அவங்களுக்கும் உரிமை இருக்கு, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு விவரம் தெரியும்னு. பிள்ளைகளுக்கு விவரம் எப்ப தெரியுமா தெரிஞ்சது? இவங்க 21 ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட்டுடைய விளக்குன்னு சொல்லிட்டு இதோட 3 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்ப நீங்க வரப்போற வருஷம் பாத்தீங்கன்னா 4th நீட், இவர்கள் வந்த பிறகு 4th நீட் நடக்க போகுது. சோ முதல் தடவையே பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது வந்து இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல, இவர்கள் இதை வைத்து ஓட்டு வாங்கியா மாத்தினாங்களே தவிர இவர்களால இவர்களுடைய கையில அது இல்ல, இது கோர்ட்டுடைய கையில இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டதுனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடந்த 3 டேட்டா நீங்க எடுத்தீங்கனாலே தெரியும், எவ்ரி இயர் 15-20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட மிகப்பெரிய அளவுக்கு கான்பிடென்ட் வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 2018 முதல்ல தமிழ் வந்து நீட் தேர்வுல அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு 2,280 ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன், லெஸ் தென் 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்ல தேர்வு எழுதினாங்க. ஆனால் கடந்த வருஷம் 23-24 அகாடமிக் இயருக்கு தேர்வு எழுதுறவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 24,000 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல எழுதியிருக்காங்க. இது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் சிபிஎஸ்இ சிலபஸா இருக்கு, இதெல்லாம் என்ன பிள்ளைகளால படிக்கவே முடியாது, அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனா நம்பிக்கை இல்லை அப்படின்னா எப்படி 24,000 பிள்ளைங்க தமிழ்ல எக்ஸாம் எழுத முடியும்?
என்னால படிக்க முடியும், தமிழ்ல படிச்சாலும் என்னால தேர்வு எழுத முடியும்னு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இத்தனை அதிகம். நீங்க யோசிச்சு பாருங்க, 2400 எங்க இருக்கு, 24000 எங்க இருக்குன்னு பாருங்க. நீங்க இவ்வளவு பெரிய சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு காரணம் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக நீட்டு தேர்வு நடக்கும்னு தெரியுது. அதனாலதான் ஒரு பெற்றோர் வந்து இவங்க கையெழுத்து இயக்கம் வாங்குறாங்க, இது பிள்ளைங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டு சொன்னது சரி, பிள்ளைகள் தெளிவாக இருக்காங்க. நீ வந்து கம்பல் பண்றியா, உனக்கு சைனை போட்டு கொடுக்குற, ஏன் சைட்ல நான் படிச்சு எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்ட்டு பிள்ளைகள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கோர்ட்டு ஒரு உத்தரவு கொடுக்காத வரை நீட் தேர்வில் மாற்றம் என்பது அரசியல்வாதிகளால், அது எந்த அரசியல்வாதியா வேணா இருக்கட்டும்ங்க, அரசியல்வாதிகளால் சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஏன்னா இன்னைக்கு மத்திய அரசே வேண்டான்னு நினைச்சா கூட கோர்ட்ல போய் சொல்லிதான் அதை நீக்குவதற்குரிய வேலையை செய்ய முடியுமே தவிர வெறும்னு அதை செய்ய முடியாது. பிகாஸ் இந்த டைரக்ஷனை கொடுத்துருக்கிறது கோர்ட்டு. அப்ப திரும்பவும் உங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சா கூட மத்திய அரசு கோர்ட்ல போய் கேட்டு வாதாடி அதை கோர்ட் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இன்னைக்கு அது சாத்தியப்படும். சோ இது தமிழக அரசு கையிலயோ மத்திய அரசு கையிலயோ இல்லை அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால கோர்ட்டு சொன்னது சரி, மாணவர்கள் புத்திசாலிகள், அவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை எப்படி பாத்துக்கணுமோ அதற்கு அவங்க தயாராறாங்க. அதே மாதிரி இப்ப தற்போது அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பதிவாளர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி இந்த ரெண்டு பொறுப்புமே வந்து ஃப்ரீ காலி இடமா இருக்குது, அங்க வந்து அது நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. வாட் இஸ் தி சிச்சுவேஷன்? ஆக்சுவலா வந்து இதுக்கு பின்னணியை நான் யோசிக்கும் பொழுது, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அவர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டார். அவர் என்ன ரெண்டு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு ஜாதி பேரை சொல்லி ஒருத்தரை திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டும், அங்க இருக்கக்கூடிய நிதி நிறுவன விஷயங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கைதுக்கு இவர்கள் சொன்ன காரணம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும் பொழுது சொல்றாரு, இதற்கு பின்னாடி பொன்முடி அவர்கள், உயர்கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் பொன்முடியுடைய தலையீடு இருக்குது, அவர்கள் சொன்னவங்களை ரெஜிஸ்ட்ராரா போடல அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், எப்படி வந்து இதற்கு சம்பந்தப்படுத்தி பேசுறாங்கன்ட்டு. ஆனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இந்த இஷ்யூ வந்த பிறகு நம்மளால அதை கம்பேர் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது, இதுல ஒரு பேட்டர்னைசேஷன் இருக்கு அப்படிங்கறது நமக்கு புரியுது. என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலையும் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரார் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரெண்டு பேரும் இன்சார்ஜா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஃபுல் டைமா அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்படல. அப்போ இதுக்கு ஃபுல் டைம் அப்பாயிண்ட் பண்ண இவர்களையே அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனை சிண்டிகேட் மீட்டிங்ல சொல்றாங்க. அதுக்கு வந்து அக்செப்டன்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, துணைவேந்தரும் ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திக் அவர்களும் கொடுத்ததாக நம்ம பாக்குறோம். அப்படிக்கும் மற்ற சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லாரும் அதை எகென்ஸ்ட். இதுதான் ஒரு ஃபெடரல்னு சொல்றாங்கல்ல, இந்த ஃபெடரலிசத்தோட ஒரு பியூட்டிபிகேஷனே இதுதான். ஏன்னா நீங்க துணைவேந்தராகவே இருந்தால் கூட நீங்க சொல்ற கருத்து வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தீர்மானம் நிறைவேறாது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அவங்க சிண்டிகேட்ல ரீசன் சொல்றாங்க, நீங்க வந்து ரெஜிஸ்ட்ராருக்கு கால் ஃபார் பண்ணீங்களா, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு கால் ஃபார் பண்ணீங்களா, ஆடு கொடுத்தீங்களா, இன்டர்வியூ வச்சீங்களா, அப்படி எதுவுமே வைக்காம இருக்கிறவங்களை எப்படி வந்து இந்த பணிக்கு அப்படியே கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. அதாவது நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா கூட அதுல ஒரு இது இருக்கு, ஃபார்முலா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆடு கொடுக்கணும், எல்லார்கிட்டையும் அப்ளிகேஷன் வாங்கணும், இன்டர்வியூ நடத்தணும், அந்த இன்டர்வியூல எல்லாரையும் விட பெட்டரா இவங்க பண்ணாங்க அப்படின்ற கூடிய பொறுப்பு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இவர்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஜனநாயகத்துல ஃபெடரலிசமோட ஒரு அழகே. சோ அப்ப அதை வந்து சிண்டிகேட் நிராகரிச்சிருக்கு. நீங்க யார் ஐஏஎஸ் அதிகாரி சொன்னாலும் சரி, இல்ல வந்து வைஸ் சான்சலரே சொன்னாலும் சரி, இதை வந்து இப்படி குறுக்கு வழியில அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தலையீடு இருக்கு பாருங்களேன், இப்ப எப்படி இந்த சஜஷனை கொண்டு வர முடிஞ்சது, அதுவும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரு துணைவேந்தருக்கும் லா தெரிஞ்சவங்க, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட திட்டங்கள் தெரிஞ்சவங்க. அப்படி சட்ட திட்டங்கள் தெரிஞ்சவங்க இப்படி இருக்கும் பொழுது அப்போ அங்கேயும் இது மாதிரி நடந்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சோ அப்ப இதோடைய உண்மை நம்ம பார்க்கும் பொழுது இது நிராகரித்தது ரொம்ப சரி. ஏன்னா சிண்டிகேட்டுக்கு அந்த பவர் இருக்கு. ஏன்னா சிண்டிகேட் அப்படிங்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்தவங்க, யூனிவர்சிட்டியில இருந்து இருப்பாங்க, வெளியில நம்ம கவர்னரோட நாமினி இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரு நலனை சரியா தப்பா அப்படின்னு பார்க்கக்கூடியதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனா எல்லாரும் சேர்ந்து அதை ஓகே சொன்னாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வெளியில இருந்து நம்ம குவெஸ்டின் ரைஸ் பண்ணணும்,
எப்படி இத வந்து அக்செப்ட் பண்ணிக்காம அப்படி ஆசெப்டஸ் பண்ணீங்க, நீங்க கால் ஃபார் பண்ணீங்களான்னு எப்படி வந்து நம்ம ரீசெண்டா ஒண்ணு நடந்தது இல்ல, ஃபேக்ட் செக்கிங்க்கு ஒருத்தர் ஒரு டைரக்டரை போட்டாங்கல்ல, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கால் ஃபார் பண்ணணும், ரிட்டர்ன் டெஸ்ட் வைக்கணும், இன்டர்வியூ வைக்கணும், அது எதுவுமே இல்லாம நாங்க நினைக்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம்னு ஒருத்தருக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க பல்கலைக்கழகத்துல செய்ய முடியாது. ஏன்னா பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்ட திட்டங்கள் இருக்கு. சோ அப்ப அதுதான் அங்க உள்ள இஷ்யூ அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் அதிகமாக குண்டாசை பயன்படுத்தினது இந்தியாலே தமிழ்நாட்டுலதான் அப்படின்னு நம்ம சொல்லல, உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல வழக்குகள்ல சொல்றாங்க. நீங்க எதுக்காக போடுறீங்கன்னே தெரியாம நீங்க குண்டாஸ் போடுறீங்களா அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அநியாயங்கள், அது வேங்கை வயலா இருக்கட்டும், இல்ல நாங்குநேரியா இருக்கட்டும், திருநெல்வேலியில கலர் கலர் கயிறு கட்டினதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பிசிஆர் போட முடியாதவங்க. மேடையில வச்சு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய நிர்வாகியை பார்த்து கேட்கிறாரு, ஏமா நீ எஸ்சி தானமா அப்படின்னு பார்த்து கேட்கிறாரு. இப்படி பொதுவெளியில ஒருத்தங்களை பார்த்து கேட்பதற்கு யார் அந்த உரிமையை கொடுத்தாங்க? அவங்களோட நிர்வாகி ஒருத்தர் கோயிலுக்குள்ளார பட்டியலின பையன் ஒருத்தன் போனதுக்கு எவ்வளவு தரக்குறைவாக நடு ரோட்ல நின்னு பேசுனாங்கன்ற வீடியோ நம்ம பார்த்தோம். அப்ப அவங்க மேல நீங்க பிசிஆர் போட்டீங்களா? அப்ப இவங்க மேல பிசிஆர் போடுறதுக்கு ப்ரூஃபுக்கு காமிங்கன்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. ஏன்னா யூஸ்வலாவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் மேல கம்ப்ளைண்ட் சொல்லும் பொழுது எல்லாருமே நினைப்பாங்க இவங்க செஞ்சிருப்பாங்கப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி அவருக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் அங்க இருக்கு அப்படிங்கிறது அண்ணாமலை சார் பேசும்போது தெரியுது. ஏன் அப்படின்னா அவருடைய அவ்வளோ கிளீன் சீட்டு, அவர் வந்து இதற்கு முன்னாடி 36 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அந்த இடத்துல இதுவரைக்கும் ஒரு அலிகேஷன் கூட அந்த மாதிரி இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் வந்து பல ரிசர்ச் ஃபண்டு ரைஸ் பண்ணி ஒரு 35.5 crores ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணி இது ரிசர்ச் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்டவர் ஒரு சில்லியா பிஹேவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு கல்வியாளரை ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு விமன் ஹராஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்க, இல்ல வேற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இமீடியட்டா நீங்க வந்து அவர் இருக்கிற இடத்துக்கே வந்து அரெஸ்ட் பண்ணணும். அவர் டெரரிஸ்ட் இல்லைல்ல, அவரை பல்கலைக்கழக வாசல்லையே வழிமறிச்சு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? அவரை எப்ப ப்ரொடியூஸ் பண்றாங்கன்ட்டு அவர் எழுதி கொடுத்திருக்கிறதாக அண்ணாமலை சார் ப்ராஸ்பெக்ட்ல சொல்றாரு. இந்த மாதிரி 9 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க, 12 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்ட கூட்டு போறாங்க. ஆனா காலையில பாருங்க, அதுதான் இந்த நாட்டுல வந்து நீதி மேல இன்னும் நம்பிக்கை இருக்கிறதற்குரிய காரணம். மக்கள் நம்புறாங்க, கோர்ட் வந்து அவரை சொந்த ஜாமீன்ல விட்டுருக்குது. அப்போ அவருக்கு அது புரியுது இல்ல, இங்க நடக்கிறது வந்து நீதிக்கு அப்பாற்பட்டு இருக்குது, நீங்க இன்னும் ப்ரூஃபை காமிக்கல, காமிக்கும் பொழுது அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு விசாரணைக்கு உட்படுத்தலாம். ஆனா அவரை இமீடியட்டாக இப்படி ஒரு தீவிர மாதிரி அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத கோர்ட் கருதினதுனால தானே அப்படி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, பிணை கொடுத்துருக்குறாங்க. சோ அப்ப இது வந்து இங்க முழுக்க முழுக்க கல்வி அரசியல் ஆனதற்கு ஆய் விட்டது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறதுக்கு உதாரணங்களாக வருசா வந்துட்டே இருக்கு. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கு இது மட்டும் இல்ல, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில ஒரு பிரின்சிபல் வந்து சுற்றறிக்கை அனுப்பினதை நம்ம பாக்குறோம். இப்படிதான் நீங்க கருத்து சொல்லணும்னு போய் சொன்னது, அதற்கு பிறகு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் மாத்தினதை நம்ம பாக்குறோம். இவர்கள் வந்து முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்தை பல்கலைக்கழகங்களுக்குள்ளார, கல்லூரிகளுக்குள்ளார, பள்ளிக்கூடங்களுக்குள்ளார உள்ள நுழைக்கிறதுக்கு எப்படின்னு பாக்குறாங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு பாக்குறாங்க. அதற்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே வந்து அரசு பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள்லாம் டிஎம்கே சப்போர்டர்ஸ்னு அவங்களே சொல்லுவாங்க, டிஎம்கேயே சொல்லுவோம், எங்க கூட இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் எல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், இவங்க அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடியவர்கள். நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த ஓட்டு உங்களோட மனசுக்குள்ள இருக்கணும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு விஷயத்த மட்டும் சொல்லணும், அதை டிசைட் பண்ணக்கூடிய பக்குவம் அவனுக்கு இருக்கு, அவன் அதை டிசைட் பண்ணுவான். நீங்க உங்களுடைய எண்ணங்களை அவன் மேல திணிக்க கூடாது. அப்படி திணிச்சாங்க அப்படின்னா ஃபியூச்சர் கண்டிப்பா ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி டேஞ்சரஸ் ஆனதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க இன்னைக்கு காலையில பாத்திருப்பீங்க, நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு செயின் ஸ்நாச்சிங், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் செயின் ஸ்நாச்சிங், எதுக்காக? நியூ இயரை லவ்வரோட செலிப்ரேட் பண்றதுக்காக. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஹாப்பி ஸ்ட்ரீட்னு நடு ரோட்ல வந்து பெண்களையும் ஆண்களையும் இந்த கல்ச்சரை மறந்து கூத்தாட வைக்கிறது தான் காரணம். சரி, ஸ்ட்ரெஸ் தான் காரணம். இன்னைக்கு யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை? இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்
அப்படின்னு அவங்க அதுக்கு காரணம் சொல்றாங்க. இந்த நாட்டுல இன்னைக்கு யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்ல, 2ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுது, 60 வயசு தாத்தா பாட்டி கிட்ட கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு தான் சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரோட்ல நின்னு ஆடுறதும் டாஸ்மாக்ல வாங்கி குடிக்கிறதும் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா, இந்த நாட்டுல உள்ள ஒரு பெண்கள் கூட ராத்திரிக்கு மது இல்லாமல் தூங்க முடியாது. நம்ம என்ன சொல்றாங்கன்னா, பப்புக்குள்ள நடக்கிற விஷயத்த தானே இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட்னு சொல்லி இது பண்றாங்க. அங்க என்னெல்லாமோ விஷயம் நடக்குது. இப்ப ஸ்ட்ரீட்னு வரும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெருசா வெளியில அவங்க பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கேரண்டிக்காக அப்படின்னு பேசுறாங்க. சார் நீங்க சொல்லுங்க, எத்தனை ஊர்கள்ல பப் இருக்கு, அதுக்கு எத்தனை பேர் போறக்கூடியவங்க இருப்பாங்க? வெரி வெரி மினிமம் இல்லையா? ஒரு 1% இருப்பாங்களா? நான் என்ன சொல்றேன், பப்ல நடந்தாலும் அது தப்பு, ஆனால் பப்ல 1% நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க பொது வெளிக்கு கொண்டு வந்து 50% ஏன் ஆக்கணும்? அது ஏன் எல்லாருக்கும் போகணும்? இப்ப நீங்க நிறைய கேசஸ் பாப்பீங்க, அப்பாவே வந்து பெண்ணை தன்னோட சொந்த பொண்ண பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்கன்ற கேசஸ் இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். சோ இது ஏதோ ஒன்று இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கு. இதை நீ ஒரு படமா எடுத்து மக்களோட மனதில, இல்ல ஒரு டிவியில சீரியல்ல நீங்க போட்டு காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அப்பா பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பே ஜட்ஜ்மெண்டலா மாறிடாதா? ஒரு அப்பா குழந்தைய நீ ஹக் பண்ணும் போதே அப்பா எதுக்காக ஹக் பண்றாருன்னு யோசிக்க தோணாதா? இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு இல்லையா? அப்பாவை நீங்க வந்து உணர்வு பூர்வமா அணுகுவீங்களே தவிர ஜட்ஜ்மெண்டலா அணுக மாட்டீங்க. எங்கேயோ ஒரு அப்பா தப்பு செய்யறாரு, அப்போ நீங்க அந்த எங்கேயோ உள்ள எக்ஸப்ஷனை ஜென்ரலைஸ் பண்றீங்க. அதுதான் நம்ம வேண்டான்னு சொல்றோம். நீங்க பப்ல எங்கேயோ ஒரு இடத்துல 1% இருக்கு. தமிழ்நாடு சென்னை எடுத்துக்கோங்க, 1 கோடி பாப்புலேஷன் இருக்கு. ஒரு 100 பப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 பப்ல 100 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 பேர். 1 கோடி பேர்ல 10,000 பேர் அதை செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல நீங்க 5,000 பேரை கூட வச்சு ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறது நியாயமானு நான் கேக்குறேன். இத வந்து இந்த ஊருக்குன்னு இல்லாம சின்ன சின்ன நகரங்களுக்கும் எடுத்துட்டு போய் அங்க உள்ளத்துக்கும் கலாச்சாரத்தை சீரழிக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு நான் கேக்குறேன். இதெல்லாம் என்ன தெரியுமா, நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுல இருந்து அவனை வெளியில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு பேப்பர்ல பாருங்க, 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 1.5 கிலோ கஞ்சாவை வச்சு வித்து 2 பேருக்கும் சண்டையாகி அரெஸ்ட் பண்ணிருக்கிறத நாம பாக்குறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் எதுக்கு கஞ்சா விற்கணும்? ஏன்னா உன்ன மாதிரி ஐபோன் வைக்கணும், இவனை மாதிரி நான் ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போய் லவ்வரோட இருக்கணும், இந்த மாதிரி எண்ணங்களுக்காக. இதெல்லாம் எப்படி வருது? இந்த மாதிரி விஷயங்களாலதான் வருதுன்னு நான் சொல்லுவேன். இதற்கு பிலிமும் ஒரு காரணம். எனக்கு அந்த படம் பேர் மறந்து போச்சு. சிம்பு ஒரு படத்துல வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு அந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிறதுக்காக செயின் ஸ்னாச்சிங், அது காமெடியாக தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அத அப்ப அதோடைய வெளிப்பாடு நான் இதை பார்க்க மாட்டேனா? ஒரு லவ்வர் தன்னுடைய லவ்வரை வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக செயினை ஸ்னாச் பண்ணுவான் அப்படின்னா, அப்ப இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குது? பையன் வந்து அம்மா காசு கொடுக்கலன்னு உயிரோட வச்சு கொளுத்துறான், அப்பா வந்து குடிக்க காசு கொடுக்கலன்னு அப்பாவை வந்து குழவிக்கல்ல போட்டு கொல்றான். அப்போ இதெல்லாம் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? இந்த கலாச்சார சீரழிவு தானே. அப்ப அதுக்கு இங்க உள்ள அரசும் அரசியலுமே ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கஞ்சா பிரச்சனை, இந்த கொலை இதெல்லாம் முன்னாடியே நடக்குதே, இது மட்டும் இதனால அதிகரிக்கும் நீங்க சொல்லலாம், ஆனா முன்னாடியே இந்த இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு தானே இருக்குது. ஆமாங்க, என்னைக்கு வந்து டாஸ்மாக்ல 12 மணிக்கு திறக்கும் போதே யூனிஃபார்மோட பையன் போய் வாங்கலாம்? ஏன்னா நீங்க ஒரு தார்மீகமா இருக்குல்ல, அங்க வந்து நீங்க பாக்குறீங்கன்னா டாஸ்மாக்ல வேலை செய்யறவங்களும் டிகிரி ஹோல்டர்ஸ். 1 நிமிஷம் அவன் யோசிச்சு, ஏய் என்னடா யூனிஃபார்மோட வந்திருக்க, உனக்கு நான் கொடுக்க முடியாதுடான்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அடுத்து அவன் செய்வானாத? யூனிஃபார்மோட பொம்பளை பிள்ளைங்க பீர் பாட்டிலோட இருந்த வீடியோக்கள் நீங்க பாக்கலையா? என்னைக்கு வந்து அதென போதை பழக்கம் இல்லாத மாநிலமா நாங்க மாத்துவோம்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல மாநாடு போட்டு பேசுறாரு, அதே ஊர்ல முச்சந்தியில 3 பிள்ளைங்க போதை பொருள் எடுத்துட்டு ரோட்ல மயங்கி கிடந்ததை நாம பாக்குறோம். அப்ப நீங்க என்ன செய்யறீங்க, என்ன இங்க நடக்குதுங்கிறது நமக்கு புரியணும்ல? அதுதான் நான் சொல்றேன். அதாவது எங்கேயோ ஒரு இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பட்டவர்த்தனப்படுத்தி அவனை அதை நோக்கி வந்து திசை திருப்பி இன்னைக்கு இந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த கஞ்சா இருக்கு இல்லைங்களா, இது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன்.
சோ இன்னைக்கு இந்த அடிக்ஷன் வர வர அதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. நாளைக்கு வந்து லவ்வரை யாருக்கிட்டயாவது விட்டு பணம் சம்பாதிக்கலாமான்னு யோசிப்பான், அம்மாவை கொல்லலாமான்னு நினைப்பான், தங்கச்சிய என்ன பண்ணலான்னு யோசிப்பான். இது இதுக்கெல்லாம் ஏன்னா அவன் அவனோட ஸ்டேட்லயே இல்ல, அவனோட மைண்ட் ஸ்டேட்டஸ்ல இல்ல, அதுதான் இங்க காரணம். அப்ப அதற்கு அதுக்கு நீங்க வந்து தடுக்கணுமா இல்ல ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணுமா, இல்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுல வேற இங்க இருக்கிற கலெக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஸ்கூல்ல உள்ள ஹெச்எம்க்கு வந்து நாங்க பனிஷ் பண்ணுவோம், பையன் ஒருத்தன் கஞ்சா யூஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள வந்தான். நான் கேக்குறேன், இங்க இருக்கக்கூடிய கலெக்டர்ஸும் இங்க இருக்கக்கூடிய போலீஸும் என்ன பண்றாங்க, பள்ளிக்கூடத்தை சுத்தி உள்ள இடங்கள்ல ரெகுலரா நீங்க வந்து செக் பண்ணி அங்க இருக்கு யாரு கஞ்சா விக்கிறாங்கன்றவங்களை ஸ்டாப் பண்றதுக்கு உங்களால முடியல, ஆனா ஊரு கிளச்சவ பிள்ளையார் கோயில் ஆண்டி ஸ்கூல்ல உள்ள ஹெச்எம்ஐயும் மத்தவங்களையும் நீ கஞ்சா அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு பையன் ஸ்கூலுக்கு வந்தானா ஒன்ன பனிஷ் பண்ணுவேன்னு நீங்க சொல்வீங்க. அப்ப உங்களோட பொறுப்பு என்ன? என்னன்னா என் பொறுப்பு நான் தள்ளி விட்டுட்டேன், நான் செக் பண்ண மாட்டேன் இங்க இருக்கக்கூடிய சுத்தி வர இருக்கக்கூடிய இடங்கள்ல போதைப் பொருள் விக்கிறானா என்ன விக்கிறான்னா. இதுல வேற டெட்ரா பேக் வேற பேசிக்கிறாங்க, ஏன்னா நீ ஸ்கூல் பேக்லயே போட்டுன்னு வரலாம்ல, அவனுக்கு என்ன டெட்ரா பேக்குன்னு தெரியும், அது மாசான்னு தெரியுமா இல்ல பெப்சின்னு தெரியுமா இல்ல லிக்கர்னு தெரியுமா, நீங்க அதைதான் யோசிக்கிறீங்க. பையனுக்கு இன்னும் எப்படி எளிமையாக பாட்டில் இல்லாம பேக்ல போட்டுன்னு வர்றதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிக்குது இந்த அரசு. அப்ப நம்ம குறை சொல்லாம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி இப்போ பொங்கல் தொகுப்பு, அதுக்கு வந்து பச்சரிசி சர்க்கரை கரும்பு அதோட சேர்த்து நீங்க வந்து உதவித்தொகை காசா எதுவுமே கொடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க நேற்று. அதை தொடர்ந்து இப்போ வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம பெண்களுக்கான உரிமை தொகை அந்த 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கறது, பொங்கலுக்கு முன்னாடியே நாங்க அதையும் கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு உறுதியை வந்து அழிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் யாருக்கு நல்ல விஷயம் அப்படின்னா, நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, நீங்க இதை டைரக்டா அக்கௌண்ட்ல போடுறதாக இருந்தால் அது அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். எப்ப நீங்க அதை காசா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க வந்து ஒரு வட்ட செயலாளர் வண்டமுருகன் வந்து நிப்பாரு, படம் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பேனர் வச்சுட்டு நாங்க ஏதோ இவர்களுடைய கட்சி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி கேட்பாங்க. என்னை தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த பொங்கல் இனமாக இருக்கட்டும், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 பணமாக இருக்கட்டும், கண்டிப்பா தேவையில்லை. அப்படி நீங்க 75 வருஷம் சுதந்திர இந்தியாவுல ஒரு பொம்பளைக்கு நீங்க வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாதான் குடும்பம் நடத்த முடியும்ன்ற கேவலமான நிலைமையில இந்த நாட்டை வச்சிருக்கீங்களான்னு நான் கேட்பேன்ல. என்னுடைய பெண்களுக்கு வந்து நீங்க ஒரு வேலையை கொடுங்க, அவளுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணி அவ அதுல சம்பாதிக்கிறதுக்கு வழிகள் சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க 1000 ரூபாய் நீங்க வந்து கொடுக்கறதுனால அவங்க குடும்பம் நடத்திட முடியுமா? இன்னைக்கு 1000 ரூபாய், அடுத்த வருஷம் 2000 ரூபாய் வேணும்னு கேட்பாங்க, உங்களால கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு 1200 கோடி ரூபாய் இதுல செலவு பண்றீங்க. இந்த பணத்தை நீங்க வந்து அவர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் இல்ல வந்து பெண்களுக்கு வந்து சுய உதவி குழு மூலமாக பணம் கொடுத்து அவங்க பிசினஸ டெவலப் பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பாராட்ட முடியும். அதை விட்டுட்டு நீங்க வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணும், அது ஏன்னா நீங்க தேர்தல்ல சொல்லிட்டீங்க, அதையுமே 3 வருஷம் கொடுக்கல, அதுக்கப்புறம் தான் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதை ஏன் நீங்க பணமா டைரக்டா கொடுக்குறீங்க? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவு பெரிய விவசாய ஸ்கீம ஒரு பட்டனை தட்டி உங்களுக்கு இந்தியா முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களால போட முடியுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க ஏன் பேங்க் அக்கௌண்ட்ல போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா பொம்பளைங்க வீட்டுல உள்ள ஆம்பளைங்களுக்கு டாஸ்மாக்கு போக காசு கொடுக்க மாட்டாங்க. அதே இது நீங்க காசா கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இந்த நிவாரணம் வாங்குறதெல்லாம் யாருங்க நீங்க பாக்கணும், மிடில் இன்கம் குரூப்பும் பிலோ பாவர்டி லைன்ல இருக்கிறவங்களும் தான். அவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய குடும்பத்தினுடைய வன்முறையும் சூழல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த குடிதான். அப்ப அவன் வீட்டுக்கு போகும்போதே 500 ரூபாய் புடுங்கின்னு விட்டுருவான். சோ நீங்க கொடுக்குற 1000 ரூபாயில 500 ரூபாய் திரும்பவும் உங்களுக்கு டைரக்டாவே டாஸ்மாக் மூலமா வந்து சேர்ந்துருது. அதனால இந்த பொங்கல் இனமாக இருக்கட்டும், இந்த உதவித்தொகையாக இருக்கட்டும், இதெல்லாமே கட்சியில இருந்து கட்சி நிதியாக இருந்தால் நான் கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். இது வந்து பொதுமக்களுடைய வரிப்பணம், அவர்களுக்கு அந்த பொதுமக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தாமல் இந்த மாதிரி செய்யறது எதையுமே என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ எல்லா பெண்களையும் வீட்டுல இருக்க கணவர்கள் வந்து வேலைக்கு விடணும்னு இல்ல, அந்த வீட்டுல இருக்கவங்க அதை அலோவ் பண்ணாம இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்க பெண்களுக்கு வேலைக்கு போக முடியாது, அந்த வேலை வாய்ப்பு என்னதான் கொடுத்தாலும் வீட்டுல இருக்கவங்க விடமாட்டாங்கன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால இந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தானே. ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா, இப்போ பேங்குக்கு போட்டா வந்து பெண்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்லும் போது, இப்ப அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே எல்லா இடத்துலயும் அந்த ஏடிஎம் கார்டு எல்லாம் ஒய்ஃப் கிட்டே கொடுத்து வைக்கிறது இல்ல, அதையும் ஹஸ்பண்ட் தான் டீல் பண்றாங்க. சோ அந்த இடத்துலயும் ஹஸ்பண்ட்ஸே போய் அந்த காசை எடுத்து அவங்களும் அதை யூஸ் பண்றதுக்கான ஒரு ரெண்டு நிலை இருக்குல்ல.
நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் இருக்க பெண்களுக்கு வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்குன்னு உள்ள பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இங்கே சவுத் சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகாசி சைடில் வந்து கிராக்கர்ஸ் ஒர்க்கே குடிசை தொழில் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி விருதுநகர் சைடில் போனீங்கன்னா தீப்பெட்டி தொழில் செய்வாங்க. நாகர்கோயில் கன்னியாகுமரி சைடு பார்த்தீங்கன்னா பீடி சுத்துறது செய்வாங்க. இது எல்லாமே வந்து ஏன்னா நீங்கள் வந்து சிட்டி சைட்ல தான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆச்சு. இப்ப சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரியில டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் பிசினஸ், கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க சொல்வீங்க. ஆனால் சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசினஸ் தான் இருக்கும். இதெல்லாமே குடிசை தொழில் தான். சோ அவங்க வீட்டுல இருந்தே செய்ய முடியும். அப்ப வீட்டுல இருந்தே செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனால் இந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது இன்னி கொஞ்சம் வந்து பொருள் எடுத்து பிசினஸ் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அதை தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி நீங்க எல்லாரும் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்களா, இந்த ஜன்தன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஜீரோ மெயின்டெனன்ஸ் அமௌண்ட். நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணா போதும். அதாவது இப்போ பெண்களுடைய அக்கௌண்டுடைய டீடைல்ஸ் அதோட ஹேண்ட்லிங் எல்லாமே மோஸ்ட்லி ஹஸ்பண்ட்ஸ் கையில இருக்கும் இல்ல? சோ அப்படி இருக்க பெண்களோட காசு அவங்க கிட்டே போய் சேராது இல்ல? அதை ஆனால் கூட நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அதாவது ஒரு சிட்டில இருக்கக்கூடியவங்களும் நம்மளை விட உண்மையிலேயே ரொம்ப போல்டா இருக்கக்கூடியவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள். இப்படிப்பட்ட குடிகார புருஷனோட அவங்க வந்து குடும்பம் நடத்துறாங்கன்னா அவங்க எவ்வளவு மனோதைரியத்தோட இருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா 100ல் 10 பேர் புருஷன்ட 50 பேர் புருஷன்ட கொடுத்து வச்சதாகவே நீங்க வச்சுக்கோங்க. அவன் இங்க இருந்து அவட்ட ஏடிஎம் கார்டை வாங்கி வந்து ஏடிஎம்ல போய் எடுக்கிறதுக்காவது 2 நாள் இருக்கும்ல, அந்த 2 நாள் அந்த அக்கௌண்ட்ல அந்த காசு இருக்கும்ல, யோசிச்சு பாருங்க. இப்ப அதுக்குள்ள நீங்க டைரக்டா போய் பேங்க்ல போய் காசு எடுத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை புருஷ வச்சுப்பான். நீங்க டைரக்டா போய் கவுண்டர்ல வந்து இதுக்கு கேஷ் செலானுக்கு எழுதி குத்து நீங்க கேஷ் எடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். அதாவது ஒரு பிரச்சனைக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அக்கௌண்ட் இன்னைக்கு வந்து நிறைய 90% கிராம பெண்கள் இந்த இதுல இருக்காங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல ஏதோ ஒரு விதத்துல ஆட் ஆகியிருக்காங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்கள் எல்லாம் நிறைய பேர் சுயதொழில் செய்வரவங்களாக இல்ல. வீட்டில் உள்ள தேவைக்காக ரொட்டேஷன்ல லோன் எடுத்து பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு, மருத்துவ செலவுக்கு அப்படின்னு அந்த பணத்தை எடுக்கிறாங்க. அப்போ நீங்க இதற்குள்ள வழிவகை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல உண்மையிலேயே இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு போகிற காசு வந்து இன்னும் பெனிஃபிஷியலா யூஸ் பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு பாசிபிலிட்டி இருக்கு. யாருமே இல்ல, வாய்ப்புகளே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கிராமத்துல அட்லீஸ்ட் ஒரு பேங்க் ஆகுது, நேஷனலைஸ்டு பேங்க் இருக்கு. நேஷனலைஸ்டு பேங்க் எல்லாத்தையும் உங்களுக்கு ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ஜன்தன் அக்கௌண்ட்டுங்கிறது 0 பேலன்ஸ்ல ஓபன் பண்ணக்கூடியது. அந்த பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா பேண்டமிக் சமயத்துல 500 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஃபண்ட் போட்டதை நம்ம பார்த்தோம். அதே போல இன்சூரன்ஸ் அதுல இருக்கு. நமக்கு வந்து அதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குள்ள இன்சூரன்ஸ் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. வெறும்னே ஒரு மாசத்துக்கு 3 ரூபாய், வருஷத்துக்கு வந்து 33 ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லாக்குக்கு மேல உள்ள இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்கு. இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி அந்த அவேர்னஸ் கொடுத்து ஹஸ்பண்ட் எப்படி வேணா இருந்துட்டு போறான், நமக்கு தலையெழுத்து இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், ஆனால் நீங்க இந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு இவ்வளவு வசதி இருக்குன்ற அவேர்னஸ நிறைய இடங்கள்ல கொடுக்கல அப்படிங்கிறது தான். இந்த தூத்துக்குடியில உள்ள வெள்ளம் வந்தப்போ நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அங்க போனப்போ தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே வீடு கட்டுறது அங்க மிகப்பெரிய அளவிற்கு இல்லவே இல்லை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற கலெக்டர்ஸ்ட பேசினதை நம்ம பாக்குறோம். சோ இந்த இதை கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மை போன்றவர்களுடைய கடமை. அது அவர்களுக்கு நல்லதாக அமையும். அவங்க ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு 1000 ரூபாய் வேண்டாம், ஃப்ரீ பஸ் கொடுக்காத, என்னுடைய வாழ்வாதாரத்தை நீ மேம்படுத்துன்னு சொல்லக்கூடிய நாள் கண்டிப்பாக வரும்னு நான் நம்புறேன்.